இவ்வளவு அற்புத மருத்துவ குணங்களை கொண்டதா வெந்தயம்? வெந்தயத்தை தூள் செய்து வைத்துக்கொண்டு ஒரு தேக்கரண்டி அளவு காலை மாலை வேளைகளில் 10 நாட்கள் வயிறை வெந்நீருடன் உட்கொள்ள வெள்ளைப்படுதல் குணமாகும். 10 கிராம் வெந்தயத்தை நெய்யில் வறுத்து அரை தேக்கரண்டி அளவு பெருஞ்சீரகமும் சிறிதளவு உப்பும் சேர்த்து அரைத்து மோரில் கலந்து சாப்பிட வயிற்றுப்போக்கு கட்டுப்படும். வெந்தயத்தை அரைத்து தீப்பட்ட இடங்களில் தடவ எரிச்சல் தணிந்து ஆறும் குணமாகும் வரை சிகிச்சையை தொடரலாம். வெந்தயத்தை தோசை மாவு தயாரிக்கும் போது சேர்த்து அரைத்து உபயோகப்படுத்தி வர வெந்தய தோசை உடல் பலம் பெறும். வெந்தயத்தை பொன் வறுவலாக வறுத்து பொடித்து சலித்து தினமும் காலை மாலை 1 டீஸ்பூன் வீதம் வாயில் போட்டு தண்ணீர் குடித்து வர நீரிழிவு நோய் கட்டுப்படும். வெந்தயத்தில் உள்ள அமினோ ஆசிட் இன்சுலின் உற்பத்தியை தூண்டும். எனவே நீரிழிவு நோயாளிகள் தினமும் காலையில் வெந்தயத்தை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வருவது நல்லது. வெந்தயத்தை கொண்டு மெல்பா ரொட்டி என்கிற உணவு எகிப்து நாட்டில் தயாரிக்கப்படுகிறது. இது ஒரு பாரம்பரியமான சத்து நிறைந்த உணவாக எகிப்து மன்னர்கள் காலத்திலிருந்தே இருந்து வந்துள்ளது. மலமிளக்கியாகவும் சிறுநீர் பெருக்கியாகவும் பயன்படுகிறது. கல்லீரல் நோய்களை போக்கும் நீரிழிவு நோய்க்கு கண்கண்ட மருந்து, குடல் சம்பந்தமான நோய்களுக்கும் நல்ல மருந்தாகும். சமையலில் வாசனையை அதிகப்படுத்துவதற்காக வெந்தயத்தை நாம் உபயோகிக்கிறோம். அனைத்து வகையான கார குழம்புகளிலும் காய்கறி பொரியல்களிலும் மற்றும் இட்லி தோசை மாவு அரைக்க ஊற வைக்கும் அரிசி மற்றும் உளுந்தில் வெந்தயத்தை சேர்க்கிறோம். அடங்கியுள்ள சத்துக்கள் வெந்தய விதையில் புரதச்சத்து, சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், இரும்பு சத்து, விட்டமின் ஏதைமீன், ரிபோலியன், நிக்கோடின் அமிலம் ஆகிய சத்து பொருட்கள் கணிசமாக அடங்கியுள்ளன. பயன்கள்: வெந்தய செடியின் பூக்கள் தோன்றுவதற்கு முன்னர் செடியை பிடுங்கி எடுத்து நன்கு கழுவி சுத்தம் செய்து வெந்தய கீரையாக பயன்படுத்தலாம். வெந்தய விதையின் பயன்கள் பல உள்ளன. அன்றாட சமையலில் தாளித்த பொருளாக பயன்படுத்துவதோடு மசாலா பொடிகள், மசாலா கூழ் தயாரிப்பில், பிற வாசனை பொருட்களுடன் வெந்தய ஒரு முக்கிய அங்கமாக பயன்படுகிறது. ஊறுகாய் வகைகளுக்கு சுவை கூட்டுகிறது. குழந்தை பெற்ற பெண்களுக்கு அதிகம் பால் ஊற செய்கிறது. உடலுக்கு குளிர்ச்சியூட்டுகிறது. மலமிளக்கியாகவும் சிறுநீர் பெருக்கியாகவும் பயன்படுத்துகிற கல்லீரல் நோய்களை போக்கும் நீரிழிவு நோய்க்கு கண்கண்ட மருந்து, குடல் சம்பந்தமான நோய்களுக்கு நல்ல மருந்தாகும். நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் வெந்தயம் வெந்தய நீரிழிவு நோய் வந்தவர்களுக்கு ஒரு அருமையான மருந்து என்றே சொல்லலாம். இதில் உள்ள நார்ச்சத்து நம் உடலின் சர்க்கரை அளவை ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்க வைக்கிறது. மேலும் இன்சுலின் சுரக்க தேவைப்படும் அமினோ அமிலங்கள் வெந்தயத்தில் இருப்பதால் இன்சுலினை போதிய அளவுக்கு சுரக்க செய்கிறது. தினம் இரவு சிறிது வெந்தய விதையை ஊற வைத்து மறுநாள் காலையில் மென்று திண்டு 1 டம்ளர் குளிர்ந்த நீர் பருகி வர ஆரம்ப நிலை நீரிழிவு நோய் குணமாகும். மத்திய முற்றிய நிலை நீரிழிவு நோய் கட்டுக்குள் இருக்கும். இருதயத்திற்கு உகந்த வெந்தயம். வெந்தயத்தில் என்ற வேதிப்பொருள் உள்ளத்தால் இருதய நோய் வருவதை தடுக்கிறது. வெந்தயத்தில் தேவையான பொட்டாசியம் இருப்பதால் இரத்தத்தையும் இருதய துடிப்பு கட்டுக்குள் வைக்கிறது. மேலும் கெட்ட கொலஸ்ட்ரோலின் அளவை இரத்தத்தில் குறைக்கிறது. வயிற்றை குளிர வைக்கும் வெந்தயம். வெந்தயம் நெஞ்சு எரிச்சல் மற்றும் அஜீரண கோளாறுகள் போக்குகிற வெந்தயத்தில் அரச உடைய எனும் மலமளப்பு திரவம் வயிறு மற்றும் குடல் பகுதிகளில் சுவர் போல் செயல்படுவதால் வயிறு குடல் புண்கள் எளிதில் குணமாகிறது. இதற்கு 1 டீஸ்பூன் அளவு வெந்தயத்தை எடுத்து ஊற வைத்த பின் உபயோகிக்க வேண்டும். அப்படி உபயோகிக்கும் போது ஆற வைத்த 4 வேலை செய்கிறது. வெந்தயத்தை முதல் நாள் இரவு ஊற வைத்து மறுநாள் காலையில் அரைத்து தலைமுடியின் அடிக்கால்களில் தடவி அரை மணி நேரம் வைக்க வேண்டும். பின் குளிக்க வேண்டும். இதனால் பொடுகு குறையும், முடி உதிர்வு நிற்கும், தலைமுடி அடர்ந்து வளரும். மாதவிடாய் நிற்கும் காலத்தில் ஏற்படும் உடல் உபாதைகள் அனைத்திற்கும் வெந்தயம் நிவாரணம் அளிக்கிறது. பெண்களுக்கு சாதாரணமாக ஏற்படும் இரும்பு சத்து கோளாறை வெந்தயம் போக்குகிறது. அது தவிர பெண்களின் ஹார்மோன்களின் செயல்பாட்டை தூண்டிவிடும் தன்மையை பெற்றுள்ளதால் மாதவிடாய் சுழற்சி சரியான முறையில் நடைபெற உதவுகிறது. மேலும் சில பயன்கள்: குழந்தை பெற்ற தாய்மார்கள் வெந்தயத்துடன் கருப்பட்டி சேர்த்து களி செய்து சாப்பிட்டு வர தாய்ப்பால் அதிகம் ஊறும். குழந்தை கொழு கொழு கொழுவென வளரும். சிறிது வெந்தயத்தை மென்று திண்டு 2 சின்ன வெங்காயத்தை மோரில் அரைத்துட்டு சாப்பிட்டு வர பருமனான உடல் எடை குறையும். கொஞ்சம் வெந்தயத்துடன் 2 வெற்றிலையை நன்கு மென்று சாப்பிட்டால் வயிற்று வலி, வயிற்று கடுப்பு குணமாகும். வெந்தயத்தை எலுமிச்சை சாறுடன் சேர்த்து மைமாக அரைத்து காலை மாலை என 2 வேளை சாப்பிட்டு வர கல்லீரல் கோளாறுகள் தீரும்.
வெட்டிவேர் வெந்தயம் சீரகம் சேர்த்து கஷாயம் செய்து ஆறியதும் குடித்து வர சிறுநீர் தாராளமாக பிரியும். கோடை காலத்தில் கடுமையான வெம்மை தாக்கத்திற்க காலையில் சிறிது வெந்தயத்தை மென்று திண்டு ஒரு டம்ளர் நீராகாரம் பருகி வர வேண்டும். உடலை நன்கு குளிர்ச்சி அடைய செய்யும் குணம் வெந்தயத்திற்கு உண்டு. வெந்தயத்தை ஊற வைத்து மயமாக அரைத்து தீக்காயத்தின் மீது பூசி வந்தால் தீப்புண் விரைவில் குணமாகும். ஒரு துண்டு இஞ்சியுடன் கொஞ்சம் வெந்தயம் வைத்து அரைத்து சாப்பிட்டால் பித்தம் விலகும். வெந்தயத்தில் இரும்பு சத்து இருப்பதால் இரத்த விருத்தி ஏற்படும். உணவில் வெந்தயம் அடிக்கடி சேர்த்து வந்தால் மலச்சிக்கல் வராது. செவ்வாழை பழத்துடன் சிறிது வெந்தயம் சேர்த்து உண்டால் சீதபேதி குணமாகும். ஒரு டம்ளர் மோரில் சிறிது வெந்தயம் சீரகம் பொடித்துட்டு குடித்தால் வாய்வு தொல்லை நீங்கும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.